கன்னியாகுமரி வனப்பகுதியில் நாயை வைத்து உடும்பை வேட்டையாடிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேட்டையர்கள் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஆரல்வாய்மொழி தெற்கு மலை பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே கன்னியாகுமரி மாவட்ட வன அலுவலக அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சோதனை செய்தனர். வனப்பகுதிக்குள் சென்று சோதனை செய்த போது இரண்டு நாய்களுடன் இரண்டு இளைஞர்கள் நிற்பதை பார்த்தனர். வனத்துறையினரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்கள் கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பையை திறந்து பார்த்தபோது இறந்த நிலையில் ஒரு உடும்பு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். 2 வயதான அந்த உடும்பை நாயை வைத்து வேட்டையாடியது தெரிய வந்தது. உடனே வனத்துறையினர் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கன்னியாகுமரி அடுத்த ஆவரைக்குளம் பகுதியை சேர்ந்த மதன் மோகன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடமிருந்து வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.